வணக்கம். இது உங்கள் யூடியூப் தமிழ் சேனல். ஹிந்தியில் பேசலாம், வாருங்கள். ஸோ நம்ம மனசில் இருக்கிறது எப்படி வரும், எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்கு எளிமையாக உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தோம். அதாவது ஒரு ரெண்டு நண்பர்கள், அதாவது இன்னைக்கு ஜென்ரேஷனில் சொல்கிறேன், ஹாய் அப்படின்னா என்ன பண்ணணும், ஹாய் கியூ கல் ஆயா நை ஏன் நேற்று வரல, ஹாய் ஹாய் அப்படின்னு போகுதுங்களா? இன்றைக்கி அது ஒரு ஃபேஷன், ஆங்கிலத்தில் தான் நம்ம சொல்கிறோம், அது ஒரு ஃபேஷன், நாகரிகம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது அதை நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணிக்கணும். எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு பிடித்திருந்தாலும் மட்டும்தான் அதை அதிகப்படுத்த முடியும். உங்களுக்கு வந்து மசாலா தோசை பிடிக்கலாம், எங்கே போனீங்கனாலும் முதல் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் அதுக்கு கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தோம். மனசுக்குள்ளே வந்து இதை பேசணுங்கிற ஒரு விருப்பம் வந்தாலே நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ ஹாய் ஹாய் அது வந்து சினிமாவுக்கு வந்து நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஹாய் கியூ கல் ஆயா நை, ஹாய் ஏன் நேற்று வரல, கல் கர்பர் குச் காம் தா இஸ்லிய ஆயா நை, கல் கர்பர் குச் காம் தா இஸ்லிய ஆயா நை, கல் கர்பர் குச் தா காம் தா இஸ்லிய ஆயா நை, நேற்று வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது அதனால் நான் வரல. ठीक है, कल मैच कैसे था, कल मैच अच्छा था, तुम्हारा जगत पर रमेश खेला, वो भी तुम्हारा जैसा अच्छी तरह खेला, मैं तुम्हारे लिए बहुत देर तक इंतजार कर रहा था. सर इप्ब विषय अभी मारद नहीं वाला वीटल वेले நேற்று மேட்ச் எப்படி இருந்தது, நேற்று மேட்ச் நல்லா இருந்தது, நீ வரல, உனக்கு பதிலாக ரமேஷ் விளையாண்டா, ரமேஷ் உன்னை மாதிரியே விளையாடுறான். அப்போ எந்த இடத்துல எந்த விஷயங்கள் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம மனசில் வரணும். வார்த்தைகள் எல்லாம் தானாகவே வந்து விடும். எதுவுமே வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்து வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எதுவுமே வந்து ஒரு பெரிய, அதாவது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுல எதுவுமே இருக்காது. சொல்வதை கேட்டு திரும்ப சொல்வது தான் உங்களுடைய வெற்றி. இந்த வகுப்பே அதற்கான வகுப்பு தான். சொல்வதை கேட்டு திரும்பி சொல்வது தான் உங்களுடைய வெற்றி. உங்களுடைய வெற்றி எனக்கு காணிக்கை, எனக்கு நற்பெயர். அப்போ அதுக்கு உண்டான முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளோடு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ பின்னாடி எப்பயுமே போர்டு வைக்கலை, ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லலை, மறந்துடுங்கன்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து பண்ணி கொண்டு வரும்பொழுதே, செய்து கொண்டு வரும்பொழுதே உங்களுக்கு எதுவுமே சுலபமாக தான் தெரியும். ஸோ இப்போ ஒரு உங்களுக்கு வந்து இந்த வகுப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதை பார்த்தாலும் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தான் அப்படின்ட்டு மனசுக்குள்ள ஒரு மகிழ்வான உற்சாகம் வரும்பொழுது உங்களால் எதுவும் சுலபமாக செய்ய முடியும். இப்போ இதுக்கு ஏதோ ஒன்று வித்தியாசம் இருக்கா, என்ன வித்தியாசம் இருக்கு? பேசுவது என்பது எப்பயுமே வித்தியாசம் கிடையாது. நம்ம விருப்பப்பட்டு இப்போ ரெண்டு நண்பர்கள் பேசும் பொழுது எப்படி பேசலாங்க அப்படிங்கிறது இப்போ சின்ன விளக்கம் கொடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, அலுவலகம். ஸோ அலுவலகம் நம்ம எந்த மாதிரி அலுவலகம் வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறோம். தாசில்தார் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் வார்த்தை, ஹிந்தி வார்த்தை தான். நீங்கள் போனதுமே தாசில்தார் ஆயா ஹை, தாசில்தார் வந்துட்டாரா பியூன்ட்டு தான் கேட்பீங்க. கே ஆப் போனேன், என்ன நீங்கள் யார், மை சைன் லைனை கேளியே ஆயாகும், நான் கையெழுத்து வாங்கிறதுக்கு வந்திருக்கேன். கிஸ்பர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்,
பர்த் சர்டிஃபிகேட் तो उसमें साइन लेने के लिए आया। दूसरा आदमी बात कर रहा है, थोड़ी मिनट वेट करो मैं बुला लेता हूँ। अब என்ன விஷயம் நீங்க போனீங்கன்னா என்ன விஷயம் இந்த மாதிரி வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும், இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறப்ப, ஜாதி சான்றிதழ் வாங்கணும் அப்படிங்கிறப்ப வெயிட் பண்ணுங்க, வேற ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கப்பறம் நான் கூப்பிடுறேன். அப்போ நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா என்னாகும்? சார் நமஸ்கார், மேரா யா சர்டிஃபிகேட் ஜரூரி ஹை சார், ஸ்கூல் மே தேனா படேகா பஞ்ச் பச்சா கே லியே பச்சி கே லியே லடுக்கா கே லியே லடுக்கி கே லியே புத்திர கே லியே புத்திரி கே லியே எல்லாமே ஒன்றுதான். பையன் பையன், புத்திரன் மகன் மகள், லடுக்க லடுக்கி, பையன் பெண். ஸோ சர்டிஃபிகேட் வாங்கணும் தோ உஸ்கா சப் ப்ரூப் அந்தர் ஹை, சப் ப்ரூப் அட்டாச் ஹை, சைன் மார்தோ இந்த இடத்துல போய் சைன் மார்தோ அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது, பட் அதுதான் வந்து இது சைன் கர்க்கே தேதோ, சைன் கற்கே தேதோ அப்படிங்கிறது நம்ம சவுத் இந்திய தமிழர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஸோ சைன் மார் அப்படின்னா கையெழுத்த போடுங்க அப்படிங்கிறது அவங்க பாசையில் சொல்கிறது. ஆனால் மார் அப்படின்னா அடின்னு அர்த்தம், மாறோ முஜை மாறோ அப்படின்னா என்னை அடி, உசே மாறோ அவன் அடி. அப்போ சைன் மாறோ இந்த இடத்துல சைன் மாறோ கையெழுத்து போட்டு தாங்க. என்னடா இவன் அந்த இடத்துல போய் வந்து அடிக்கிறேன்னு சொல்கிறாப்புல, அது மேட்டர் கிடையாது. ஸோ நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா அவங்க எப்படி பேசுவாங்களோ அதை தான் வந்து சைன் மாறோ அப்படின்னு சொன்னேன். இப்போ யூஷுவலாக வந்து ஹிந்தி எடுக்கிற எல்லாரும் சைன் கரோ, சைன் கிஜியே, அஸ்தாஜர் கிஜியே, அஸ்தாச்சர் கரு, அப்போ கையெழுத்து போடுங்க. நான் என்ன சொன்னேன், சைன் மாறோ. அப்போ இது அங்கே எப்படி சொல்லி பழகியிருக்கிறாங்களோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன மாறோன்னு அடிக்கிறது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தவறாக அந்த மாதிரி கிடையாது, என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு நான் பகிர்க்கிறேன். சைன் மாறோ, அப்போ சைன் மாறோனா அப்படின்னு அர்த்தம் கிடையாது, சைன் போடுங்க. அப்போ அவர் வந்து பணம் கேட்குறாப்புல அப்படின்னா கூட நீங்கள் வந்து பீன்ஸு தே தேத்தோம், பீன்ஸு தேத்தோம், பெயிண்ட்டை கொடுத்துட்றேன். இல்லை கித்தனா ருப்பியா சார், 100 ரூபாய் தேதோ, 100 ரூபாய் தேதோ, 100 ரூபாய் கொடு, நீங்கள் விருப்பப்பட்டால் 100 ரூபாய் எடுத்து கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கலாம். உங்கள்கிட்ட வாங்குகிற பணமே கஷ்டப்பட்டு வாங்கினா நீங்கள் கோவப்படுவீங்க, பல இடங்களில் வந்து கோபம் வர்றதுக்கு காரணமே அதுதான். ஸோ வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு சரி ஒரு 10 20 ரூபா கொடுக்கலாம் அப்படிங்கிறத நாம் நினைப்போம். நீங்கள் 200 ரூபா கொடுன்னு நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டால் நம்ம கோவம் தான் வாங்கிறது கையூட்டு. அப்போ எப்படி இருக்கும்? ஸோ சில விஷயங்கள் வந்து இயல்புக்கு மீறி வரும்பொழுது நம்ம அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். இந்த இடத்துல நான் சில விஷயங்கள்லாம் சொல்லலை, ஏன்னா அது உடனே நீங்கள் பழக வேண்டாம். அது இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி அலுவலகம் அங்கே உங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்காது. பட் அதனுடைய விளக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ என்னாகும்? ஸோ ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் போனீங்கன்னா கூட எப்படி பேசணும்? சரி, அதே ஒரு இபி ஆஃபீஸ் போகிறீங்க, எப்படி இருந்தாலும் கார்டு இருக்கும்,
சார் கார்டை கொடுத்துட்டீங்க பணம் கட்டுறீங்க அப்படிங்கிறப்ப கித்தனை ரூபாயா அப்படிங்கிறப்ப எவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறப்ப சார் உதாரணத்துக்கு ஒரு 500 ரூபான்னு சொல்கிறேன்னு வச்சுங்க 500 ரூபாய் மகினைக்கு பகலே பி மத்தளவு 100 ரூபாய் ஆயா தான் ஆஜிகள் 500 ரூபாய் ஆஜிகள் தோ மகினைக்கு பகலே 100 ரூபாய் ஆகையா ஆஜ் 500 ரூபாய் ஆகையா தோ மகினைக்கு பகலே 100 ரூபாய் ஆயா தான் ஆஜிகள் 500 ரூபாய் ஆயா கியோ 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் 100 ரூபா வந்தது இப்போ இதுக்கு 500 ரூபா வந்திருக்கு ठीक है अंदर चलो रीडिंग ऑफिसर है उनसे पूछो उल्ला रीडिंग எடுத்தா ஆபீசர் கப்ல அவட்ட போய் கேளுங்க சோ அந்த இடத்துல வந்து உங்களை பின்னாடி வந்து அவாய்ட் பண்ணி விட்டாங்க ஓகேங்களா இது உங்கள் யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்தியில் பேசலாம் வாருங்கள் தொடர்ந்து கண்டு ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்.